गुड मॉर्निंग स्टूडेंट्स, 11th स्டாண்டர்ட் செகண்ட் சாப்டர் பேசிக் அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 2.2 பார்க்க போறோம். ஓகேவா? சால்வ் 3 அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் x minus 2 plus 7 equal to 19 for x. அப்ப x ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஓகேவா? சொல்யூஷன் போட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க டேட்டா எழுதிக்கணும். 3 மாடுலஸ் ஆஃப் தட் இஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் x minus 2 plus 7 equal to 19. ஓகேவா? இத ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? சிம்பிளிஃபை பண்ணனும். அதாவது மாடுலஸ் வேல்யூ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்ற எல்லா டேர்ம்ஸ் அந்த சைடு கொண்டு போகிற மாதிரி. அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு 19 - 7 அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அது எப்படி எழுதலாம்? இந்த எக்ஸ் மைனஸ் டூவை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறோம். 19 - 7 சப்ராக்ட் பண்ணால் 12. இங்கே ப்ராடக்டில் இருக்கக்கூடிய 3 இங்கே டிவைடில் வந்துடும். ஓகேவா? கேன்சல் பண்ணோன்னா 4 இம்ப்ளைஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு 4. ஓகேவா? ஆஸ் யூஷுவலா பை ப்ராப்பர்ட்டி இதை என்ன ஆயிரும், எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு இந்த அப்சல்யூட் வேல்யூ ரிமூவ் ஆகும்போது பிளஸ் ஆர் மைனஸ் 4 வந்துடும். ஓகேவா? இப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு 4 அப்படின்னு ஒரு வேல்யூ வரும், ஆர் எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு மைனஸ் 4. ஓகேவா? பிளஸ் 4 ஒன்று, மைனஸ் 4 ஒன்று. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் டூ ரைட் சைடில் போகும்போது பிளஸ் 2 மாறிடும். அப்போ 4 + 2 = 6. ஓகேவா? ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 இருக்குது, இந்த பிளஸ் 2 இந்த சைடு போகும்போது மைனஸ் 2 ரைட் சைடில் போகும்போது பிளஸ் 2 ஆயிரும். அப்போ மைனஸ் 4 + 2 அப்படின்னா மைனஸ் 2. ஓகேவா? அப்போது எக்ஸுக்கு சொல்யூஷன் என்ன வரும்? ஒரு சொல்யூஷன் மைனஸ் 2, அனதர் சொல்யூஷன் 6. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.3 பாருங்களேன். சால்வ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 2x - 3 இஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் x - 5. சொல்யூஷன் போட்டுக்காங்க. இந்த கொடுத்துருக்க சம பார்த்த உடனேயே நமக்கு இன்னொரு ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வரணும். என்ன ப்ராப்பர்ட்டி? வி நோ தேட். WKTனா ஷார்ட்டாக வி நோ தேட். ஓகேவா? நமக்கு என்ன தெரியும்? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஒய் ஆக இருந்தால் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கலாம், ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக யார் இருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க? அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 2x - 3. இது எக்ஸுக்கு பதிலாக இவங்க ஆக்டிவேட் ஆவாங்க. ஈக்குவல் டு ஒய்க்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் வி ஹாவ் டு ரைட் எக்ஸ் மைனஸ் 5. ஓகேவா? இம்ப்ளைஸ் அது எப்படி மாறிடும்? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னா யார் வருவாங்க? 2x - 3 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 5. ஓகேவா? ஆர் யார் எப்படி வருவாங்க? 2x - 3 ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 5. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற ஃபார்மேட்லையும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்ங்கிற ஃபார்மேட்லையும் எழுதியிருக்கேன். ஓகேவா? இம்ப்ளைஸ் இது எப்படி எழுதலாம்? 2x இந்த பிளஸ் எக்ஸ் இந்த சைடு வரும்போது லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் எக்ஸ், இந்த மைனஸ் 3 ரைட் சைடில் போகும்போது பிளஸ் 3 ஆயிரும். ஆல்ரெடி இங்கே மைனஸ் 5 இருக்கு. ஓகேவா? இங்கே எப்படி வரும்? 2x - 3 இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் பிளஸ் 5 வந்துடும். ஓகேவா? முதல்ல இவங்களை சிம்பிளிஃபை பண்ணிப்போம். 2x எக்ஸை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா எக்ஸ், 3 மைனஸ் 5 சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா மைனஸ் 2. ஓகேவா? இவங்களை அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே 2x இந்த மைனஸ் எக்ஸ் லெஃப்ட் சைடு வரும்போது பிளஸ் எக்ஸ், இந்த மைனஸ் 3 ரைட் சைடில் போகும்போது பிளஸ் 3, ஆல்ரெடி ஒரு 5 இருக்குது. அப்போ 3x = 3 + 5 = 8. எக்ஸோட வேல்யூ 8/3. ஓகேவா? லாஸ்ட்ல இப்படியே விட்டாலும் ஓகே தான். லாஸ்ட்ல தேர் ஃபோர் த சொல்யூஷன் ஆர் சொல்யூஷன்ஸ் ஆர் அப்படின்னு எழுதி ஃபினிஷ் பண்ணாலும் ஓகே தான். சொல்யூஷன்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அண்ட் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 8/3. ஓகேவா? இதே போல கூட அந்த சமுக்கு எழுதிக்கலாம். த சொல்யூஷன்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 6. ஓகேவா? Thank you.